தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் சாதித்தது போல் அரசியலிலும் சாதிப்பேன். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடிகர் கமலஹாசன் அதிரடி. இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியிட பேசுகிறோம். அதாவதுங்க, மக்கள் நீதி மய்யத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சீரமைக்கும் மாபெரும் மக்கள் பணியே நம்முடைய பணி. அதையே சமூக கடமையாகவும் கருதுகிறேன். கலைத்துறையில் தடைகள் தோல்விகள் என அனைத்தையும் எதிர்கொண்டு வென்றது போல அரசியல் தடைகளையும் தோல்விகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவேன். கலைத்துறையில் வென்றது போல் அரசியலிலும் வெல்லுவேன் என்று பேசியிருந்தார். முக்கியமாக இவருடைய இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் தமிழ் மகன் என்ற சகோதரர் வந்து, வா தலைவா வா தலைவா, ஆமாம் எப்போ கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்ற மாதிரி தனது கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே போல தனி ஒருவன் என்ற சகோதரரும், ஆமாம் எப்போ கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்ற மாதிரி அதே கேள்வியை இவரும் முன் வச்சிருக்காரு. அதே போல பிரபு தேவராசன் என்ற சகோதரர் வந்து, மன்னிக்க வேண்டும் கமலஹாசன் அவர்களே, அவனுக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல ஏசுதாஸ் என்ற சகோதரர் வந்து, நீங்க அரசியல்வாதின்னு சொன்னா உங்க கட்சிக்காரங்க கூட நம்ப மாட்டாங்க. சினிமா தனிநபர் சார்ந்தது, அரசியல் பொதுமக்கள் சார்ந்தது என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல ஏகநாதன் என்ற சகோதரர் வந்து, கலைத்துறை நினைத்தபடி காட்சி அமைக்க முடியும். 100 பேர் ஆதரவோடு குழுவினரால் அரசியல் துறை அப்படியல்ல. கலைத்தாயின் கதாநாயகரே, 1.5 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியே தண்ணீர் குடிக்கும் போது கனவு கூட காண முடியாத நிலை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக அரசியலிலும் நான் சாதிப்பேன் என்று கமலஹாசன் பேசியிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.